physics ல ஒரு ப்ராப்ளம் பாருங்க 2.5 into 10 அடுக்கு minus 7 மில்லிமீட்டரை நானோமீட்டரா மாத்த சொல்லி கேட்டிருக்காங்க சோ இப்போ ஈஸியான ஒரு மெத்தட் வந்து இருக்கு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் 2.5 into 10 அடுக்கு minus 7 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்களா சோ இந்த கன்வர்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாத்துக்கோங்க சோ இப்போ இதுல மில்லி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது 10 பவர் minus 3 சோ ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம் 5 இன்டு 10 அடுக்கு மைனஸ் 7 இப்போ மில்லிக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டிட் பண்ணுறேன் 10 அடுக்கு மைனஸ் 3 இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் நானோ தானே வேணும் ஸோ நானோக்குள்ள வேல்யூ எது 10 பவர் மைனஸ் 9 ஸோ இப்போ இதுலயே என்ன பண்ணணும் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 9 சேர்த்துட்டு இதனுடைய இன்வர்ஸ் 10 பவர் பிளஸ் 9 ஸோ என்ன போடுறோமோ அதை வந்து என்ன செய்யணும் அதோடைய பவர்ல மட்டும் சைனஸ் அந்த குறியீடை வந்து சேஞ்ச் பண்ணி போடணும் இப்போ 10 பவர் மைனஸ் 9 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 10 பவர் மைனஸ் 9 மல்டிப்ளை பண்ணணும் 10 பவர் பிளஸ் 9 மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா இந்த ரெண்டு கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து மாறாம இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ நமக்கு என்னது தேவை 10 பவர் மைனஸ் 9 நானோ அப்படிங்கிறது எதை குறிக்கும் 10 பவர் மைனஸ் 9 ஸோ இதை நானோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் இந்த மீட்டர் வரதுனால நானோ மீட்டர் மற்றது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிக்கோங்க இப்போ 2.5 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 7 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 3 இன்ட்டு 10 அடுக்கு 9 இப்போ இதில் 10 பவர் எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாமா இப்போ 2.5 இன்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம் 10 அடுக்கில் மேலே வரும்போது என்ன வரும் மைனஸ் 7 மைனஸ் 3 பிளஸ் 9 சொல்லிட்டு வருமா ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் மைனஸ் 7 மைனஸ் 3 மைனஸ் 10 மைனஸ் 10 மைனஸ் 10 பிளஸ் 9 அப்படின்னு என்ன வரும் மைனஸ் 1 வரும் இப்போ 2.5 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 1 நானோ மீட்டர் இப்போ இது வந்து இப்படியே ஆப்ஷனில் இருக்கா பார்க்கணும் இப்போ இதில் இப்படி ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சிங்கிளாக மாற்றணும் ஒரே நம்பர் வர மாதிரி மாற்றணும் அப்போ என்ன அர்த்தம் 2.5 10 அடுக்கு மைனஸில் வந்துச்சு அப்படின்னா புள்ளி வந்து முன்னாடி போகும் 10 அடுக்கு ப்ளஸில் வந்துச்சுன்னா புள்ளி வந்து பின்னாடி போகும் ஸோ மைனஸ் வந்திருக்கிறதுனால மைனஸில் ஒரே 1 தான் வந்திருக்கு அப்போ ஒரு நம்பர் முன்னாடி தள்ளி போகும் அப்போ 2.5ல இந்த புள்ளி முன்னாடி போயிட்டு 0.25 நானோ மீட்டர் ஸோ ஆன்சர் வந்து இதுதான் இப்போ இதுக்கு சமமானது என்னது 0.25 நானோ மீட்டர் அப்படி இல்லை இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதையே நம்ம அல்டர் பண்ணி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்து 2.5 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 7 மில்லியோடைய வேல்யூ வந்து 10 அடுக்கு மைனஸ் 3 மீட்டர் இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 10 அடுக்கு மைனஸ் 10 மீட்டர்னு கிடைக்குமா ஸோ நமக்கு தேவை இதை பிரித்து எழுதிக்கணும் அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம் 10 அடுக்கு மைனஸ் 10 எப்படி எழுதலாம் 10 ஏன்னா நானோ வர மாதிரி எழுதணும் அப்போ 10 பவர் மைனஸ் 9 வர மாதிரி பிரிக்கும்போது மைனஸ் 9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 மீட்டர்னு இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் நானோன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்போ 2.5 இன்ட்டு 10 அடுக்கு மைனஸ் 1 நானோ மீட்டர் அதுக்கப்புறம் அதே ஸ்டெப் தான் இதுனா கொஞ்சம் பேசிக் லெவலில் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டாப்பிக்கோடைய ஃபுல் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ